Dear students, in the video, manchari patti padikalam. Thavara puramaippiyalla irandu pirivugal irukku, udala puramaippiyal matrum inapperuka puramaippiyal. Udala puramaippiyalna anadana thavarathinude பாகங்கள் தண்டு வேர் இலை பற்றி படிப்பது. இனப்பெருக்க புறாமைப்பெல்லாம் எனது தாவரத்தினுடைய இனப்பெருக்க பகுதி, அதாவது பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க பகுதி அது மலர். மலர் கருவுறுதலுக்கு பின் கனியாக மாறும். கனிக்கு உள்ள எனக்கு விதை இருக்கு. விதை முளைத்து புதிய தாவரங்களை உருவாக்கும். அதனால இனப்பெருக்க பகுதிகளை பற்றி படிப்பது, அதாவது மலர் கனி விதை பற்றி படிப்பதுதான் இனப்பெருக்க புறாமைப்பியல். இனப்பெருக்க புறாமைப்பியல்ல முதலில் மஞ்சரி பற்றி படிக்கலாம். மஞ்சரி என்றால் என்ன? மஞ்சரி என்பது கிளைத்த அல்லது கிளைக்காத அச்சின் மேல் கொத்தாக பல மலர்கள் குறிப்பிட்ட முறையில் தோன்றுவதுதான் அல்லது மஞ்சரி. கிளைத்த அல்லது கிளைக்காத அச்சின் மேல ஒரு தண்டு பகுதியில மலர்கள் குறிப்பிட்ட முறையில் தோன்றுவதை என்ன சொல்கிறோன்னா மஞ்சரி என்கிறோம். ஆனால் எல்லா மஞ்சரியிலையும் பல மலர்கள் இருக்காது. ஆனால் சில வகையான மஞ்சரிகளில், அதாவது செம்பருத்தி, செம்பருத்திலாம் ஒரு மஞ்சரின்னு பார்க்கும்போது அங்கே என்னது ஒரே ஒரு மலர் தான் இருக்கும், தனியாக இருக்கும். மஞ்சரியின் நோக்கம் என்னன்னா மகரந்த சேர்க்கையை எளிதாக்குவது. அதாவது மலர்கள் கொத்தாக இருந்தன்னா அது எனது பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். அதாவது மகரந்த சேர்க்கை எளிதாக்குவது மஞ்சரி நோக்கம், மற்றும் விதை பரவலையும் எளிதாக்குவது. மஞ்சரியின் வகைகள். மஞ்சரி தோன்றும் இடத்தின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது நீங்கள் ஒரு தாவரத்தை பார்க்கும்போது அதில் மஞ்சரி எங்கே இருந்து தோன்றுகிறதுன்னு பார்க்கணும். ஸோ தோன்றும் இடத்தின் அடிப்படையில் மூன்று வகைகள், நுனி மஞ்சரி, கக்க மஞ்சரி மற்றும் தண்டு மஞ்சரி. முதலில் நுனி மஞ்சரி. நுனி மஞ்சரினா என்னதுன்னா தண்டு நுனியிலிருந்து வளர்ந்து உருவாவது, அதாவது நுனிப்பகுதியிலேருந்து உருவாகிறத என்ன சொல்கிறோன்னா நுனி மஞ்சரி. எடுத்துக்காட்டு நீரியம் ஒலியாண்டர், அரளி. அடுத்தது என்னதுன்னா கக்க மஞ்சரி. கக்க மஞ்சரினா என்னதுன்னா ஒரு தாவரத்தோட கக்க பகுதி உங்களுக்கு தெரியும், இலைக்கோண பகுதி. இந்த இலைக்கோண அதாவது நுனி மஞ்சரினா எங்கேருந்து உருவாகும், இந்த இடத்துலேருந்து உருவாச்சுன்னா அது என்னது நுனி மஞ்சரி. அதாவது கிளைகளும் உருவாக்கலாம், கிளைகள் இல்லாமல் அந்த இந்த அச்சிலேயே மலர்கள் உருவாச்சுன்னா அது என்ன மஞ்சரி, நுனி மஞ்சரி. கக்க மஞ்சரினா அனது இது எனது கக்க பகுதி. இந்த பகுதியிலிருந்து மலர்கள் உருவாகுதுன்னா, இந்த பகுதியிலேருந்து உருவாகுதுன்னா இந்த மஞ்சரி என்ன சொல்கிறோன்னா கக்க மஞ்சரி. எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனன்சிஸ். அதாவது இங்கே இந்த தாவரத்தில், அதாவது செம்பருத்தி மலர் இது மாதிரி இலையின் கக்க பகுதியில் தான் தோன்றும். அது ஒரு தனி மலராக தோன்றுகிற மஞ்சரி. அடுத்தது எனது தண்டு மஞ்சரி. தண்டு மஞ்சரியை என்ன சொல்கிறோன்னா காலிஃப்ளோரஸ். அதாவது இது தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியிலிருந்து நேரடியாக, அதாவது இது தண்டு பகுதின்னா இந்த தண்டு பகுதியிலேருந்து நேரடியாக மஞ்சரி உருவாகுதுன்னா அது என்ன மஞ்சரி, தண்டு மஞ்சரி. எடுத்துக்காட்டு தியோப்ரமா கொக்கோ. கொக்கோ தாவரத்தில் தண்டு மஞ்சரி தான். அடுத்தது ஹௌரோபிட்ரா கைனன்சிஸ். அதாவது நாகலிங்க மரம், இது நாகலிங்க மரத்தின் இருசொற்பெயர் நாகலிங்க மரம். அடுத்தது பலாமரம். இதிலெல்லாம் பார்த்தோம்னா அந்த தண்டுலேருந்து டைரக்டாக என்னது உருவாகுது, மஞ்சரி உருவாகுது. அதை தான் என்ன சொல்கிறோன்னா தண்டு மஞ்சரி என்கிறோம். மஞ்சரியின் மற்றொரு வகைப்பாடு கிளைக்கும் தன்மை. பிற பண்புகளின் அடிப்படையில் மஞ்சரி வகைகள். மஞ்சரி தண்டில் மலர்களின் கிளைத்தல் மற்றும் அமைந்திருக்கும் விதம் மற்றும் பல சிறப்பு அமைப்புகளின் அடிப்படையில் மஞ்சரிகளை வகைப்படுத்தலாம். முதலில் என்னதுன்னா வரம்பற்ற வளர்ச்சியுடைய மஞ்சரி. அதாவது அந்த மஞ்சரி தண்டு வரம்பற்ற வளர்ச்சியுடையது, ரெசிமோஸ் மஞ்சரி. வரம்புடைய வளர்ச்சினா அந்த மஞ்சரி தண்டு குறிப்பிட்ட அளவுதான் வளரக்கூடியது, வரம்புடைய வளர்ச்சியுடையது. சைமோஸ் மஞ்சரி. கலப்பு வகை மஞ்சரினா இந்த இரண்டு வகை மஞ்சரிகளும், வரம்பற்ற வளர்ச்சியுடைய மஞ்சரியும் வரம்புடைய வளர்ச்சியுடைய மஞ்சரிகளும் இரண்டு கலந்து காணப்படுகிற மஞ்சரி தான் அது கலப்பு வகை மஞ்சரி. சிறப்பு வகை மஞ்சரிகள்னா இந்த மூன்று வகைகளும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மஞ்சரி தான் எனது சிறப்பு வகை மஞ்சரிகள். அடுத்தது ரெசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமோஸ் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடு. இது ஒரு ரெசிமோஸ் மஞ்சரி, இது சைமோஸ் மஞ்சரி. இது மஞ்சரி தண்டு, மஞ்சரி தண்டு அல்லது மையாச்சு என்று சொல்லலாம். இந்த மஞ்சரி தண்டு ரெசிமோஸ் மஞ்சரியில் வரம்பற்ற வளர்ச்சியுடையது, வளர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் இங்கே பார்க்கும்போது இங்கே முதிர்ந்த மலர் இருக்கு, இது இதனுடைய வளர்ச்சி வரம்புடையது, இனிமேல் இதற்கு மேலே வளர முடியாது. அடுத்தது
இங்கே மலர்கள் நுனி நோக்கிய வரிசையில் இருக்கும். அதாவது முதிர்ந்த மலர்கள் மஞ்சரி தண்டின் அடிப்பகுதியிலும் இள மலர்கள் எங்க இருக்கு, மேல் பகுதியில் இருக்கு இல்லையா. அதனால இங்க மலர்கள் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் இங்க எப்படி இருக்கும், மலர்கள் அடி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். அடி நோக்கிய வரிசைன்னு சொல்லும்போது இங்க முதிர்ந்த மலர் எங்க இருக்கு, இங்க மேல் பகுதியில் இருக்கு, மஞ்சள் தண்டோட மேல் பகுதியில். அடுத்துதான் பக்கவாட்டுல இள மலர்கள் இருக்கு. ஸோ அதனால மலர்கள் அடி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். அடுத்தது மலர்தல் மையம் நோக்கியது, ரெசிமோஸ்ல மையம் நோக்கியது. அதாவது எந்த மலர் முதல்ல ஓப்பன் ஆகுறது, இந்த முதிர்ந்த மலர்கள் இல்லையா. அதனால மலர்தல் எப்படி போகும், இங்கேருந்து போகிறது இப்படி. அதனால மலர்தல் மையம் நோக்கியது. இங்க பார்க்கும்போது மலர்தல் முதல்ல மலர்றது என்னது, மையத்தில் இருக்க மலர் தான் முதல்ல மலரும். ஸோ அதனால மலர்தல் மையம் விலகியது, முதல்ல இது ஓப்பன் ஆகும், அதுக்கு பிறகுதான் இந்த மலர்கள் முதிர்றது. ஸோ அதனால மலர்தல் மையம் விலகியது. இதுதான் ரெசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமோஸ் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடு. ரெசிமோஸ் மஞ்சரி மேலும் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. மையாச்சு நீண்டது, மையாச்சு குட்டையானது, மற்றும் மையாச்சு தட்டையானது அல்லது உருண்டையானது. மையாச்சு பகுதி நீண்டது, மேலும் பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. தனி ரெசிம், கதிர், தொங்கு கதிர், சிறு கதிர், மடல் கதிர் மற்றும் கூட்டு ரெசி. மையாச்சு பகுதி குட்டையாக இருந்தால் அதில் இருக்கிற மஞ்சரிகள் எப்படின்னா கரிம் மற்றும் அம்பர். அடுத்தது மையாச்சு தட்டையானது, தட்டையானதுல வர்றது சிற மஞ்சரி. முதலில் ரெசிம் மஞ்சரியில மையாச்சு நீண்டவை, அதனுடைய வகைகள் பார்க்கலாம். அதாவது மையாச்சு நீண்டதுன்னா அந்த மஞ்சரியில மையப்பகுதி எப்படி இருக்கும், மையாச்சு பகுதி நீண்டிருக்கும், அதுல மலர்கள் அமைந்திருக்கும். அதனுடைய வகைகள் தனி ரெசிம்ல இருந்து எது வர வரும்னா கூட்டு ரெசிம் வர வரும். முதலில் தனி ரெசிம்னா என்னது, இது மஞ்சரி தண்டு. இந்த மஞ்சரி தண்டோட பக்கவாட்டுல மலர்கள் அமைந்திருக்கு, காம்புடைய மலர்கள் இருக்கு. ஆனா கிளைகள் எதுவும் இருக்கா, இல்ல. அதாவது ரெசிம்னாலே என்னது நினைவு வைக்கணும்னா முதிர்ந்த மலர்கள் மஞ்சரின் அடிப்பகுதியிலும் மேலே செல்ல செல்ல இளம் மலர்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அதுதான் என்னது ரெசிம் மஞ்சரி. அது எல்லா வகைகள்லையும், அதாவது ரெசிமோஸ் வகையில இது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கூட்டு ரசியம் பார்க்கும்போது இந்த மஞ்சரி தண்டுல என்ன உருவாகி இருக்கு, கிளைகள் உருவாகிருக்கு இல்லையா. இந்த கிளையில தான் என்ன மலர் இருக்கு, காம்புடைய மலர்கள் இருக்கு. அதுதான் தனி ரசியமுக்கும் கூட்டு ரசியமுக்கும் உள்ள வேறுபாடு. தனி ரசியமுக்கு எடுத்துக்காட்டு குரோட்டலேரியா, ரெட்யூசா கிளுகிழப்பை மற்றும் கடுகு. கூட்டு ரசியமுக்கு எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம்னா மேஞ்சிஃபரா, மேஞ்சிஃபரானா மாமரத்தினுடைய மஞ்சரி அல்லது வேம்பு. அடுத்தது கதிர் மஞ்சரி. கதிர் மஞ்சரி பார்க்கும்போது இந்த கதிர் மஞ்சரியும் தொங்கு கதிரும் பாருங்க. இந்த கதிர் மஞ்சரினா இந்த மஞ்சரி தண்டுல என்ன மலர்கள் இருக்குன்னா காம்பற்ற மலர்கள் இருக்கு, காம்பற்ற மலர்கள். ஆனா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இதுலயும் காம்பற்ற மலர்கள் தான் இருக்கு, ஆனா இது நேராக இருக்கு, ஆனா இந்த மஞ்சரி தொங்கி கொண்டு காணப்படும். அதனாலதான் இதை என்ன சொல்றோம்னா தொங்கு கதிர் என்கிறோம். தொங்கு கதிர் எந்த தாவரத்துல இருக்கும், அகாலிப்பா ஹிஸ்பிடால இருக்கும், அதாவது பூனைவாழ் தாவரம்னு சொல்லுவோம். கதிர் மஞ்சரி எந்த தாவரத்துல இருக்கும்னா அக்கிராந்தஸ், அக்கிராந்தஸ்னா நாயுருவி தாவரம். அடுத்ததாக சிறுகதிர். சிறுகதிர்னா என்னதுன்னா சிறுகதிர் எந்த மாதிரியான தாவரங்கள்ல இருக்கும்னா நெல் இருக்கும், கோதுமை, சோளம் மற்றும் புல் வகைகள்ல இந்த மாதிரியான மஞ்சரி இருக்கும். இங்க ஒரு இது நெல் தாவரத்துல அந்த மஞ்சரி தண்டு கிளைத்ததாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளையே தான் என்ன சொல்லணும்னா சிறு கதிர் என அழைக்கிறோம். இந்த சிறு கதிர்ல இந்த காம்பற்ற மலர்கள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில அமைந்திருக்கும். அதாவது ஒரு சிறு கதிர்னு பார்க்கும்போது கீழ்ப்பகுதியில ரெண்டு இணை செதில்கள் இருக்கும், இலை போன்ற செதில்கள் இருக்கு. அந்த செதில்களை தான் என்ன சொல்றோம்னா குளும்கள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஒவ்வொரு மலரும் பார்க்கும்போது ஒரு பூவடி செதில் இருக்கு, ஒரு பூக்காம்பு செதில் இருக்கு. பூவடி செதிலோட நேம் என்னதுன்னா லெம்மா, பூக்காம்பு செதில என்ன சொல்கிறோம்னா பேலியா. அடுத்து அதற்கு மேலே இங்கே வந்து புள்ளி வட்டம் அள்ளிவட்டம் வேறுபாடு தெரியாது. அந்த வட்டத்தை என்ன சொல்கிறோம்னா பூவிதழ்கள் தான் இருக்கும். அந்த பூவிதழ்கள் எப்படி இருக்கும்னா செதில் போன்று, அதாவது இலை போன்ற அமைப்பாக இருக்கிறது. அடுத்து அதற்கு உள்ளாக என்ன இருக்கும்னா மகரந்தாள் வட்டமும் சூலக வட்டமும் இருக்கும். ஆனா இங்க நெல்லுல அந்த மஞ்சரி தண்டு கிளைத்ததாக இருக்கு, ஆனா கோதுமை பார்க்கும்போது அங்க மஞ்சரி தண்டு கிளைக்காது, இந்த மாதிரி கிளைகளை உருவாக்காது.
அடுத்தது மடல்கதிர். மடல்கதிர்னா இங்கே இந்த இதுதான் என்னது மஞ்சரி தண்டு. இந்த மஞ்சரி தண்டு எப்படி இருக்கும்னா சதைப்பற்றுடையதாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம். ஸோ இதில் மலர்கள் அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் இருக்குது. ஸோ அதாவது முதிர் மலர்கள் கீழேயும் இளமலர்கள் மேலேயும் இருக்கும், அதுதான் ரெசிம் இல்லையா. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா கீழே இருக்கிற மலர்கள் அதாவது இந்த மஞ்சரியில் ஒரு பால் மலர்களாக இருக்கும். ஒரு பால் மலர்கள்னா ஆண் மலரும் பெண் மலரும் தனித்தனியாக இருக்கும். பெண் மலர்கள் இந்த அடிப்பகுதியிலையும் மஞ்சள்தண்ட அடிப்பகுதியிலையும் ஆண் மலர்கள் மேற்பகுதியிலையும் மஞ்சள் தண்டோட மேல் பகுதியிலையும் இருக்கும். அடுத்து இந்த மஞ்சரியை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு பகட்டான வண்ணமுடையதாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் கடினமான மடல் பகுதி இருக்கலாம். இந்த மடல் பகுதியை தான் என்ன சொல்கிறோம்னா இதை என்ன சொல்கிறோம்னா ஸ்பேத் என்கிறோம். இது எனது நார்மலாக இருக்கிற சாதாரண மடல் கதிர். அடுத்து கூட்டு மடல் கதிர்னு சொல்லும்போது இது இந்த மஞ்சரி தண்டு எப்படி இருக்கும்னா கிளைகளை உருவாக்கும். அந்த கிளைகளில் இந்த மலர்கள் இருந்தனா அது எனது கூட்டு மடல் கதிர். அது எந்த தாவரத்தில் இருக்கும்னா தென்னை. தென்னையில் கூட்டு மடல் கதிர் இருக்கும். அதாவது அதில் எப்படி இருக்கும்னா ஒரு மஞ்சரி தண்டு இருக்குன்னா அந்த மஞ்சரி தண்டுலேருந்து என்ன வரும் கிளைகள் வரும். கிளைகள்லேருந்து கீழே இந்த பகுதியில் பெண் மலரும் அடுத்து மேல் பகுதி இந்த பகுதியில் வரும்போது என்ன இருக்கும் ஆண் மலர்களும் இருக்கும். ஸோ இதுதானது மஞ்சரி தண்டு நீண்டவனுடைய வகைகள். ரெசின் வகை மஞ்சரியில் அடுத்து மையச்சு குட்டையானது பார்க்கலாம். அதாவது இந்த மையத்தண்டு எப்படி இருக்கும்னா குட்டையாக இருக்கும். இதில் இரண்டு வகைகள் இருக்குது, காரிம் மற்றும் அம்பல். காரிம் பார்க்கும்போது இந்த மையத்தண்டிலிருந்து மலர்கள் காம்புடைய மலர்கள் உருவாகுது. அந்த காம்புடைய மலர்கள் இந்த எண்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒரே மட்டத்தில் முடியுது. ஏன்னா கீழ்ப்பகுதியில் இந்த மையத்தண்டோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற இந்த மலர்களுடைய காம்பு எப்படி இருக்குது நீளமாகவும் மேலே செலுத்தல் எப்படி இருக்குன்னா அந்த மலர்களுடைய காம்பு நீளம் குறைந்தும் இருக்கு. அதனால தான் ஒரே மட்டத்தில் முடிகிறது. இதுதான் என்ன சொல்றோம்னா காரிம். எடுத்துக்காட்டு சிசல் பினியா தாவரத்துடைய மஞ்சரி. அடுத்தது கூட்டு காரிம்னா எனது அந்த மையத்தண்டு கிளைத்து இந்த அமைப்பில் மலர்கள் இருந்துச்சுன்னா அது எனது கூட்டு காரிம் எனப்படும். அடுத்தது அம்பல். அம்பல்னா என்னதுன்னா இங்கே பார்க்கும்போது இது எனது மஞ்சரி தண்டு. ஆனால் இந்த மஞ்சள் தண்டில் பக்கவாட்டில் மலர்கள் உருவாகாமல் ஒரு நுனியில் நுனிப்பகுதியில் எல்லா மலர்களும் உருவாகுது. ரெசிம் மேனரில் உருவாகும். அதுதான் எனது அம்பல் எனப்படும். அம்பலுக்கு எடுத்துக்காட்டு எனது அலியம் சீஃபா வெங்காயம். கூட்டு அம்பல்னா எனது அதாவது இது மையத்தண்டு. அந்த மையத்தண்டுலேருந்து எனது உருவாயிருக்கு கிளைகள் உருவாயிருக்கு. அடுத்து ஒவ்வொரு கிளையோட நுனியிலேருந்து தான் என்ன உருவாயிருக்கு ஒரே இடத்துலேருந்து மலர்கள் உருவாகியிருக்கு. அதுதான் எனது கூட்டு அம்பல். எடுத்துக்காட்டு டேக்கஸ் கரோட்டா அதாவது கேரட். அடுத்தது ரெசி மஞ்சரியில் மையத்தண்டு தட்டையானது. மையத்தண்டு தட்டையானது வகை சிற மஞ்சரி அல்லது கேபிட்டலம். சிற மஞ்சரினா என்னதுன்னா ஒரு வரம்பற்ற வளர்ச்சியுடைய பூத்தளத்தின் மேல் காம்பற்ற அல்லது மிக சிறிய காம்புடைய மலர்கள் கூட்டமாக உருவாவது தான் சிற மஞ்சரி என்கிறோம். அதாவது இங்கே சூரியகாந்தி இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது இது ஒரு மலர் என்று தோணும். ஆனால் இது என்னது ஒரு மஞ்சரி, அதாவது மிக சிறிய மலர்கள் இருக்கிற கூட்டமாக இருக்கிற ஒரு தொகுப்பு. இது எனது சிற மஞ்சரி. சிறமஞ்சரி ஆஸ்ட்ரேசி ரூபியேசி மற்றும் மைமோசேசி குடும்ப தாவரங்களில் இந்த மஞ்சரி இருக்குது. ஆஸ்ட்ரேசி குடும்ப தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி சாமந்தி. ரூபியேசி குடும்ப தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு நியூ லமார்க்கியா கடம்பா கடம்ப மரம். மைமோசேசி குடும்ப தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு தொட்டார்ச்சினிங்கி. ஸோ இந்த குடும்ப தாவரங்களின் முக்கிய பண்பு தான் சிறமஞ்சரி. இது எனது சூரியகாந்தி தாவரத்துடைய மஞ்சரி. இங்கு இரண்டு வகையான சிறுமலர்கள் இருக்குது. ஒன்று இந்த சென்ட்ரலில் இருக்கிறது எனது வட்டு சிறுமலர்கள். இதை சுற்றி எனது கதிர் சிறுமலர்கள் இருக்குது. கதிர் சிறுமலர் அல்லது நாவடிவ மலர்கள், வட்டு சிறுமலர்கள் அல்லது குழல் வடிவ மலர்கள் அதனுடைய வடிவத்தை பொறுத்து பிரிக்கப்படுகின்றன. இந்த சிறுமலர்களை சுற்றி இலை போன்ற அமைப்புகள் இருக்குது, அதாவது செதில் வடிவ அமைப்புகள் இருக்குது. அது புள்ளி வட்டத்தை போல இருக்கிறது, ஆனால் அது என்னது புள்ளி வட்டம் கிடையாது. இந்த செதில் போன்ற அமைப்புகளை என்ன சொல்கிறோன்னா பூவடி செதில்கள். ஸோ இந்த பூவடி செதில்களுக்கு அடுத்தும் அதை சுற்றி அடுத்து இன்னொரு வட்ட வடிவ அடுக்கு இருக்குது. அந்த செதில்கள் மேலே இருக்கிற பூவடி செதில்களை விட சற்று சிறியதாக இருக்கிறது. இதை என்ன சொல்கிறோன்னா குறுவட்ட பூவடி செதில்கள். அடுத்தது இது என்னது பூத்தளம். இந்த பூத்தளம் எப்படி இருக்குது, தட்டையாக இருக்குது, வரம்பற்ற வளர்ச்சி உடையது. இங்கு தான் சிறுமலர்கள் இருக்குது எல்லாமே.
இங்கே என்னது இருக்குது வட்டு சிறுமலர்கள், இது என்னது கது சிறுமலர்கள். இந்த வட்டு அதாவது ஒவ்வொரு மலர்லேயும் அள்ளி வட்டமும் இருக்கும், புள்ளி வட்டமும் இருக்கும். அதாவது புள்ளி வட்டம் எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு பேப்பர் மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. அதை என்ன சொல்கிறோன்னா பாப்பஸ் என்கிறோம். ஓரின சிறுமஞ்சரிகளுக்கு எடுத்துக்காட்டு வெர்னோனியா தாவரம். இந்த தாவரத்தில் ஒரு வகையான சிறுமலர்கள் மட்டும்தான் இருக்குது, அது என்னதுன்னா வட்டு சிறுமலர்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா ஓரின சிறுமஞ்சரி என்கிறோம். இந்த தாவரம் என்னதுன்னா சோன்கஸ். சோன்கஸ் தாவரத்தில் கதிர் சிறுமலர்கள் மட்டும்தான் இருக்குது, வட்டு சிறுமலர் கிடையாது. அதனால் இதையும் என்ன சொல்கிறோன்னா ஓரின சிறுமஞ்சரி என்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு வகையான சிறுமலர்கள் மட்டும் இருந்ததுன்னா அது எனது ஓரின சிறுமஞ்சரி. சைமோஸ் மஞ்சரி பற்றி அடுத்த கிளாஸில் படிக்கலாம். தேங்க்யூ.